ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். திருவள்ளுவர் வாக்கு. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பெறம். அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேறு வேறு எதுவும் இல்லை. சுவாமி விவேகானந்தர் பொன்மொழி. இந்த உலகம் பெரிய பயிற்சி கூடம். நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கே நாம் இங்கு வந்திருக்கிறோம். தொடர்வது வரலாற்றில் இன்று நவம்பர் 24 கிரிகோரியன் ஆண்டின் 328 நாள், நெட்டாண்டுகளில் 329 நாள், ஆண்டு முடிவுக்கு மேலும் 37 நாட்கள். நிகழ்வுகள். 380 ரோம பேரரசர் முதலாம் தியோடோசியஸ் கன்ஸ்டன்டினோபிளை சென்றடைந்தார். 1227 போலந்து இளவரசர் லெசுசேக் படுகொலை செய்யப்பட்டார். 1359 முதலாம் பீட்டர் சைப்ரஸின் மன்னராக முடிசூடினர். 1639 ஜெரிமையா ஹொரோக்ஸ் என்பவர் முதன் முதலாக வெள்ளிக்கோள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் செல்வதை அவதானித்தார். 1642 ஏபல் டாஸ்மான் வான் தீமனின் நிலம் என்ற தீவை கண்டுபிடித்தார். இது பின்னர் டாஸ்மேனியா என பெயர் பெற்றது. 1750 மராத்திய பேரரசின் ஆட்சி பொறுப்பாளர் தாராபாய் கோலாப்பூர் மன்னர் இரண்டாம் ராஜாராமை பேஸ்வா பதவியிலிருந்து பாலாஜி பாஜிராவை நீக்க மறுத்தமைக்காக கைது செய்தார். 1859 சார்ல்ஸ் டாவின் உயிரினங்களின் தோற்றம் என்ற நூலை வெளியிட்டார். 1865 இலங்கையில் கொழும்பு கண்டி மாநகர சபைகள் அமைக்கப்பட்டன. 1914 முசோலினி இத்தாலிய சோசலிச கட்சியிலிருந்து விலக்கப்பட்டார். 1917 அமெரிக்காவின் வின்கோன்சின் மாநில தலைநகர் மில்வாக்கியில் காவல்துறை தலைமையகத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 10 பேர் கொல்லப்பட்டனர். 1922 துப்பாக்கியொன்றை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ஐரிய குடியரசு ராணுவத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் ரோபர்ட் எஸ்கின் சைல்டஸ் உட்பட 9 பேர் தூக்கிலிடப்பட்டனர். 1940 இரண்டாம் உலக போர் ஸ்லோவாக்கியா அச்சு அணி நாடுகள் அமைப்பில் இணைந்தது. 1943 இரண்டாம் உலக போர் ஐக்கிய அமெரிக்க கடற்படை கப்பல் தரவா என்ற இடத்தில் மூழ்கடிக்கப்பட்டதில் 650 பேர் கொல்லப்பட்டனர். 1944 இரண்டாம் உலக போர் டோக்கியோ நகர் மீது முதல் தடவையாக அமெரிக்க விமானப்படை வடக்கு மரியானா தீவுகளில் இருந்து குண்டுகளை வீசின. 1963 அமெரிக்க அரசு தலைவர் ஜோன் எஃப் கென்னடியை சுட்டுக் கொன்ற லீ ஆர்வி ஆஸ்வால்ட் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1965 யோசப் மொபுட்டு கொங்கோவின் அரசு தலைவர் பதவியை கைப்பற்றினார். இவர் நாட்டின் பெயரை சயீர் என மாற்றி 30 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். 1966 செக்கோஸ்லாவாக்கியாவில் பிராத்திஸ்லாவா நகரில் பல்கேரிய விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 82 பேர் உயிரிழந்தனர். 1969 சந்திரனுக்கு சென்ற அப்பலோ 12 என்ற விண்கலம் 3 விண்வெளி வீரர்களுடன் பசிபிக் கடலில் பாதுகாப்பாக இறங்கியது. 1971 வாஷிங்டனில் பெரும் சூறாவளி நாளன்று கடத்தப்பட்ட விமானம் ஒன்றிலிருந்து டான் கூப்பர் என்பவர் 2 லட்சம் அமெரிக்க டாலர்களுடன் வான் குடையுடன் கீழே குதித்தார். இவரோ பணமோ இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை. 1973 எண்ணெய் நெருக்கடியை அடுத்து ஜெர்மனியில் வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டது. இது அடுத்த 4 மாதங்களுக்கு அமுலில் இருந்தது. 1976 துருக்கியின் கிழக்கே நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 5000 பேர் வரையில் உயிரிழந்தனர். 2002 ரவி வர்மாவின் யசோதையும் கிருஷ்ணனும் ஓவியம் டில்லியில் 56 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. 2006 சிங்கள நாளிதழான மௌபீம பத்திரிகையின் தமிழ் பத்திரிகையாளரான முனுசாமி பரமேஸ்வரி அவர்கள் தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார். 2012 டாக்கா நகரில் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 112 பேர் உயிரிழந்தனர். 2015 ரஷ்யாவின் சுக்கோய்சு 24 என்ற போர் விமானம் சிரியா துருக்கிய எல்லையில் துருக்கிய வான்படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் வானோடி ஒருவர் கொல்லப்பட்டார். 2016 கொலம்பிய அரசும் கொலம்பிய மக்கள் ராணுவமும் அமைதி உடன்பாட்டில் கையெழுத்திட்டன. நாட்டின் 50 ஆண்டுகால உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது.
2017 பிர் அல் அபட் தாக்குதல். எகிப்தில் பிர் அல் அபட் நகரின் அல் ரவாடா பள்ளி வாசலில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 305 பேர் கொல்லப்பட்டனர். இன்றைய நாளில் மலர்ந்த சாதனையாளர்கள். 1632 டச்சு மெய்யியலாளர் பரோக் இஸ்பினோசா மலர்ந்தார். அறிவொளி காலத்தின் ஆரம்பகால சிந்தனையாளர்களில் ஒருவராகவும் நவீன விவிலிய திறனாய்வாளராகவும் 17ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த பகுத்தறிவாளராகவும் கருதப்படுகிறார். சுயம் மற்றும் பிரபஞ்சத்திற்கான நவீன கருத்தாக்கங்களை உருவாக்கி தந்த இவர் இரனே டேகார்ட்டுடன் டச்சிய தங்ககாலம் உருவாக்கிய மிக முக்கிய மெய்யியலாளர்களில் ஒருவராக உணரப்படுகிறார். 1784 அமெரிக்காவின் 12வது அரசு தலைவர் சக்கரி டைலர் மலர்ந்தார். 1849 முதல் 1850 வரை பதவியில் இருந்தவர். பதவியில் இருக்கும் போதே இறந்து விட்டார். அதிபர் ஆவதற்கு முன் அமெரிக்க படையில் தளபதியாக இருந்தார். மெக்சிகோ அமெரிக்க போரின் போது இவர் பெற்ற வெற்றிகளால் மக்களால் இவர் கொண்டாடப்பட்டு அதன் காரணமாக அமெரிக்க அதிபர் பதவியை அடைந்தார். அதிபராக இவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்நாட்டு குழப்பம் நேராமல் நாட்டை ஒற்றுமையாக வைத்திருப்பதே இவரின் தலையாய கடமையாக கருதினர். 1888 அமெரிக்க எழுத்தாளர் டேல் கார்னகி மலர்ந்தார். அமெரிக்க எழுத்தாளரான இவர் மிசௌரியில் ஓர் ஏழ்மையான விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். நண்பர்களை வெல்வது எப்படி, லிங்கன் அறியப்படாதவை போன்ற பல புகழ்பெற்ற நூல்களை எழுதியுள்ளார். 1914 இந்திய இஸ்லாமிய அறிஞர் அபுல் அசன் அலி அசனி நத்வி மலர்ந்தார். பல்வேறு மொழிகளில் 50க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய ஓர் எழுத்தாளர் ஆவார். மறுமலர்ச்சி இயக்கத்தின் ஒரு தத்துவவாதி ஆவார். 1950 அவருடைய புத்தகம் முஸ்லிம்களின் வீழ்ச்சியால் உலகம் இழந்ததென்ன என்கிற புத்தகம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 1918 மலையாள இலக்கியவாதி மதிப்புரைஞர் கிருஷ்ண சைதன்யா மலர்ந்தார். இசை அறிஞர் நிழற்பட கலைஞர் ஆவார். கலை, இலக்கியம், மெய்யியல், கல்வி என பல துறைகளில் ஏறத்தாழ 40 நூல்களை எழுதியுள்ளார். ரூபலேகா என்ற மாத இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றினார். 1924 தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் தத்தினேனி பிரகாஷ் ராவ் மலர்ந்தார். இந்திய திரைப்பட துறையில் பல திரைப்படங்களை இயக்கியவர். 1934 அமெரிக்க வானியலாளர் கரோலின் கர்லேசு மலர்ந்தார். அமெரிக்க வானியலாளரும் அமெரிக்க மாறும் விண்மீன் நோக்கீட்டாளர் கழகத்தின் தகமை விருதை வென்றவரும் ஆவார். தன் வாழ்நாளில் 78876 வானியல் நோக்கீடுகளை செய்துள்ளார். 1939 இலங்கை தமிழ் பன்னூல் ஆசிரியர் SAI மத்யு மலர்ந்தார். இலங்கையின் கல்விமானும் சமூக சேவையாளரும் ஆவார். இலங்கையின் மத்திய மாகாண தலைநகர் கண்டியில் உலப்பெனையில் உள்ள மகாவிழாவை பிறப்பிடமாக கொண்டவர். 1959 செப்டம்பர் 15 புனித வளனார் சபையில் இணைந்த இவர் 1960 செப்டம்பர் 15 முழு துறவியானார். அருட் சகோதரர் மத்யு என பெயரிடப்பட்டார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் இளமாணி பட்டத்தையும் பின்னர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பயின்று கல்வியியல் முதுமாணி பட்டத்தையும் பெற்றுக் கொண்டார். 1943 இந்திய பொருளியலாளர் ஆட்சிப்பணி அதிகாரி மாண்டேக் சிங் அலுவாலியா மலர்ந்தார். இந்திய திட்டக்குழுவின் துணைத் தலைவராகவும் முன்னதாக அனைத்துலக நாணய நிதியத்தில் தன்னாட்சியான மதிப்பீடு அலுவலகத்தின் முதல் இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்து பட்டம் பெற்ற பின் உலக வங்கியில் சேர்ந்தார். 28ஆம் அகவையிலேயே உலக வங்கியின் அலுவலக முறைமையில் மிக இளமையான கோட்ட தலைவராக விளங்கினார். இதற்கு முன் இந்திய பிரதமரின் பொருளாதார குழுவில் உறுப்பினராகவும் இருந்தார். 1955 ஆங்கிலேய துடுப்பாளர் இயன் போத்தம் மலர்ந்தார். துடுப்பாட்ட விமர்சகரும் இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரரும் ஆவார். துடுப்பாட்ட வரலாற்றின் தலை சிறந்த பன்முக ஆட்டக்காரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இங்கிலாந்து அணிக்காக தேர்வு மற்றும் ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளார். வலதுகை மட்டையாளராகவும் வலதுகை மிதவேக பந்து வீச்சாளராகவும் இருந்துள்ளார். பன்முக ஆட்டக்காரராக இவர் படைத்த பல்வேறு சாதனைகள் இன்று வரை முறியடிக்கப்படாமல் உள்ளன. 1980ஆம் ஆண்டு இந்திய அணிக்கு எதிரான தேர்வு துடுப்பாட்டத்தின் போது ஒரு போட்டியில் 114 ஓட்டங்கள் எடுத்ததுடன் 13 மட்டையாளர்களை வீழ்த்தி ஒரே பன்முக ஆட்டக்காரர் என்ற உலக சாதனையை படைத்தார். வறியோர்க்கு இயன் போத்தம் அவர்கள் ஆற்றிய சேவைகளை போற்றும் வகையில் 2007ஆம் ஆண்டு இவருக்கு வீர பெருந்தகை என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இவர் 2009ஆம் ஆண்டு ICC யின் புகழவையில் இடம்பெற்றார்.
1961 இந்திய எழுத்தாளர் அருந்ததி ராய் மலர்ந்தார். இவரது பல படைப்புகளில் சமுதாயத்தில் உள்ள பெண் அடிமைத்தனம், குழந்தை தொழிலாளர் பிரச்சினை, அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைகள் முதலியவற்றை விமர்சனத்திற்கு உட்படுத்தினார். நர்மதா பச்சோவோ அந்தோலன் என்ற அமைப்பில் தீவிரமாக பங்கு கொண்டார். இவ்வாறே இவரது குரல் சமுதாயத்தின் மறுபக்கத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்தது. இந்த குரல் பல முறை எழுத்து வடிவமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தகுந்தது. 1968 இலங்கை அரசியல்வாதி அனுரகுமார திசாநாயக்க மலர்ந்தார். அன்றைய அரசு தலைவர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் அமைச்சரவையில் 1994 முதல் 1995 வரை வேளாண்மை, கால்நடைத்துறை, காணி, நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர். 1969 இலங்கை துடுப்பாளர் ருமேஷ் கலுவித்தாரன மலர்ந்தார். இலங்கை துடுப்பாட்ட அணியின் முன்னாள் குச்சக்காப்பாளர், துடுப்பாட்டக்காரர் ஆவார். 49 தேர்வு துடுப்பாட்ட போட்டிகளிலும் 189 ஒருநாள் பன்னாட்டு துடுப்பாட்ட போட்டிகளிலும் கலந்து கொண்டுள்ளார். இன்றைய நாளில் மறைந்த சாதனையாளர்கள். 1675 இந்திய ஆன்மீக துறவி குரு தேக் பகதூர் மறைந்தார். 10 சீக்கிய குருக்களில் சீக்கிய மத நம்பிக்கையின் 9 நானக் குருவாவார். ஆதி கிரந்த் எனப்படும் குரு கிரந்த் சாஹிப் எனும் சீக்கியர்களின் புனித நூலில் இவரது 115 கவிதை நடையிலான பாசுரங்களின் உரை இடம்பெற்றுள்ளது. 1834 ஸ்கொட்லாந்து தாவரவியலாளர் ஜான் கில்லிஸ் மறைந்தார். முதலில் ஸ்கொட்டிய கடற்படையில் பணியாற்றினார். எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் படித்த அவர் நெப்போலிய போர்களின் போது பிரித்தானிய ராயல் கடற்படையில் பணியாற்றியவர். நாடுகான் பயணியான இவர் தென்னமெரிக்காவுக்கு பலமுறை சென்றுள்ளார். காச நோயால் பீடிக்கப்பட்ட இவர் தனது உடல்நிலை தேறுவதற்கு தென்னமெரிக்காவின் காலநிலை உதவும் என எண்ணி தனது 28 வயதில் அர்ஜென்டினா சென்றார். பல போர்கள், உள்நாட்டு அப்பங்கள் மத்தியில் 8 ஆண்டுகள் வரை அங்கு தங்கியிருந்தார். 1828 ஆண்டில் நாடு திரும்புவதற்கு முன் இவர் கியூ தாவரவியற் பூங்காவிற்கு பல தாவரங்களை அனுப்பியுள்ளார். 42 அகவையில் 1834 நவம்பர் 24 எடின்பரோவில் காலமானார். 1891 ஆங்கிலேய கவிஞர் லிட்டன் பிரபு மறைந்தார். ஐக்கிய ராச்சியத்தைச் சேர்ந்த ராஜதந்திரியும் கவிஞருமான லிட்டன் பிரபு பிரித்தானிய இந்தியாவில் 1876 முதல் 1880 முடிய இந்திய வைசியராக பணியாற்றியவர். 1953 தமிழக இந்தியவியலாளர் வி ஆர் ராமச்சந்திர தீட்சிதர் மறைந்தார். இந்தியவியலாளரும் திராவிடவியலாளரும் ஆவார். சென்னை பல்கலைக்கழகத்தில் வரலாறு, தொல்லியல் பிரிவுகளுக்கு பேராசிரியராக இருந்தவர். 1973 இலங்கை கல்வியாளர், அரசியல்வாதி, எழுத்தாளர் ஏ.எம்.ஏ. அசீஸ் மறைந்தார். எழுத்தாளரும் சமூக சேவையாளரும் ஆவார். யாழ்ப்பாணம் வண்ணார்பணியை பிறப்பிடமாக கொண்டவர். அசீஸ் அவர்கள் 1940 ஆண்டில் இலங்கை நிர்வாக சேவையில் சேர்ந்தார். கல்முனை, கண்டி ஆகிய இடங்களில் உதவி அரசாங்க அதிபராக பணியாற்றியவர். 1950 மற்றும் 60களில் செனட் சபை உறுப்பினராகவும் பொது சேவை ஆணைக்குழு உறுப்பினராகவும் பணியாற்றியவர். 1950 ஆண்டில் அகில இலங்கை முஸ்லிம் இளைஞர் சங்க பேரவை அமைப்பை தோற்றுவித்தார். 1980 அமெரிக்க வானியலாளர் ஹென்ரியட்டா கில்ஸ்வோப் மறைந்தார். குறிப்பாக இவர் மாறும் விண்மீன்களை பற்றி ஆய்வு செய்தவர். செப்பீடு விண்மீன்களுக்கான அலைவு நேரம் ஒளிர்மை உறவை அளந்தார். 2002 அமெரிக்க மெய்யியலாளர் ஜோன் ரோல்ஸ் மறைந்தார். தாராள மெய்யியல் மரபில் வந்த ஓர் அமெரிக்க அரசியல் மெய்யியலாளர். இவரால் உருவாக்கப்பட்ட வெளிப்படையான நீதி என்ற கருத்தாக்கம் ஒரு சுதந்திரமான சம உரிமை கொண்ட குடிமக்களை உள்ளடக்கிய பொருளாதார ரீதியான சமத்துவ சமுதாயத்தை முன்வைக்கிறது. 2004 ஆங்கிலேய கனடிய எழுத்தாளர் ஆர்தர் ஹெய்லி மறைந்தார். கனடிய பிரித்தானிய எழுத்தாளர் ஆவார். 2005 தமிழக எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி மறைந்தார். இவரது படைப்புகள் பொதுவுடைமை சிந்தனைகளாலும் தொழிலாளர்களின் நிலைகளை சித்தரிப்பதாகவும் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டு கலையுலக பெருமன்றம் என்ற இலக்கிய அமைப்பின் பொதுச் செயலாளராகவும் இருந்தவர். 2009 தாய்லாந்தின் 25th பிரதமர் சமாக் சுந்தரவேஜ் மறைந்தார். 2008 தாய்லாந்தின் பிரதமராகவும் பாதுகாப்பு அமைச்சராகவும் பணியாற்றியவர். 2007 ஆகஸ்ட் 24 வரை தாய்லாந்து மக்கள் சக்தி கட்சியின் தலைவராகவும் பணியாற்றினார்.
2011 இலங்கை அரசியல்வாதி ராணுவ அதிகாரி அனுருத்த ரத்வத்த மறைந்தார். முன்னாள் பிரதி பாதுகாப்பு அமைச்சரும் அவர். 1994 முதல் 2001 வரை சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் அரசில் பிரதி பாதுகாப்பு அமைச்சராகவும் மின்சக்தி எரிபொருள் அமைச்சராகவும் பணிபுரிந்தார். 2014 இந்திய அரசியல்வாதி முரளி தியோரா மறைந்தார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நடுவண் அமைச்சரும் அரசியல்வாதியும் ஆவார். பெட்ரோலியத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர். பின் கம்பெனி விவகாரத்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார். 2015 தமிழக அரசியல்வாதி சமூக சேவகர் AS பொன்னம்மாள் மறைந்தார். சமூக சேவகர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். தமிழக அரசின் 2006 பெருந்தலைவர் காமராசர் விருது பெற்றவர். 2018 கன்னட திரைப்பட நடிகர் அரசியல்வாதி அம்பரீஷ் மறைந்தார். 1972 முதல் 2012 வரை பல கன்னட திரைப்படங்களில் நடித்தார். கர்நாடக அரசின் திரைப்பட விருதும் நந்தி விருதும் பிற சிறப்பு விருதுகள் பலவற்றையும் பெற்றுள்ளார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர். இவர் நடித்த திரைப்படங்களின் எண்ணிக்கை 200 தாண்டும். இவர் நடிகர் ரஜினிகாந்துடன் பிரியா என்ற தமிழ் படத்தில் நடித்துள்ளார். இன்றைய நாளுக்கான சிறப்பு ஆசிரியர் நாள் துருக்கி படி வளர்ச்சி நாள். படி வளர்ச்சி நாள் என்பது உயிரினங்களின் தோற்றம் என்ற நூல் வெளியிடப்பட்ட நினைவு நாளாகும். இது நவம்பர் 24 நாளன்று கொண்டாடப்படுகிறது. 1859 இதே நாளில் சார்ல்ஸ் டார்வின் அவர்கள் இந்நூலை எழுதி வெளியிட்டுள்ளார். படி வளர்ச்சி கொள்கையை முதன் முதலில் அறிவித்த டார்வினின் பிறந்த நாள் பிப்ரவரி 12 ஆகும். இந்நாள் டார்வின் நாள் என கொண்டாடப்படுகிறது. 2009 உயிரினங்களின் தோற்றம் நூல் வெளியிடப்பட்டு 150வது ஆண்டு நிறைவு கொண்டாடப்பட்டது. இது டார்வின் பிறந்த 200வது ஆண்டாகும். மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.